Second Chronicles 5:11, sorry. இங்க வந்து அதாவது நான் அந்த ஆளு நீ அந்த ஆளு அப்படின்னு பார்க்க கூடாது. எந்த ஆளு எப்படி இருந்தாலும் சரி, எங்க தேவை இருக்கிறோ அந்த இடத்துல போய் உதவி செய்யறதுக்கு ஆயத்தம் பாருங்க. போய் உதவியை நம்ம செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சரியான தலைவர்கள் எப்படின்னா, they do the work first. அதாவது கால் மேல காசு போட்டு ஏடா போய் அதை ஒன்று பண்ணிட்டு வரும். இல்ல ஆபீஸ்ல சொல்லுவாங்க, இல்ல பாஸ் உட்கார்ந்துட்டு பாய் குமார். அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து அப்படி எதிர்பார்க்க கூடாது. தேவன் என்ன சொல்லுகிறார், வகுப்புகளின் முறைகளை பாராமல் ஆசாரியர்கள் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். எல்லோரும், அதாவது சின்ன வேலை செய்யறவங்களோ பெரிய வேலை செய்யறவங்களோ, தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். எல்லோரும் பரிசுத்தமா வந்தா தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். இது வந்து இயேசு கிறிஸ்து மார்க் 14:8-9 வாசிங்க. மார்க் 14:8-9. இது இந்த மரியா வந்து இந்த தைலத்தை, சரி இது இப்போ வாசிக்கணும், நேரம் ஆயிடுச்சு நமக்கு, என்னொரு பாயிண்ட் இருக்குது பார்க்கணும். சரி, இது வந்து மார்த்தாள் அந்த தைலத்தை ஆண்டவருடைய காலில் வந்து பூசி, அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவ வந்து நல்லதை செய்தா எனக்கு அப்படின்னு. யூதாஸ் காரியம் சொன்னா இதை வச்சு பாவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு, அப்ப இயேசு கிறிஸ்து அவளை கொடுத்து சொல்லும் பொழுது, இவன் செய்த காரியத்தை என்னுடைய நாம எங்கெல்லாம் பேசப்படுதோ அங்கெல்லாம் இவளுடைய பெயரையும் அவர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவளை ஆசீர்வதித்தார். அடுத்தபடியாக தேவ ரகசியங்களை அறிய பூரண உணர்வு வேண்டும். கர்த்தருடைய ரகசியங்களை, கர்த்தருடைய ரகசியங்களை அறிய பூரண உணர்வு வேண்டும். கொலோசியர் 2:2 வாசிக்கலாம். கர்த்தருடைய ரகசியம் எல்லாருக்கும் தெரியாது, அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அதனால அதை அறிகிற உணர்வு நமக்கு வேண்டும். கொலோசியர் 2:2. அவர்களுடைய இருதயங்கள் திருத்தப்பட்டு அவர்கள் அன்பினால் இழைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து தழிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐசுவரியத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே அவர்களை சேவை செய்தாங்க. அவர் ஆவியினால சுற்றிட்டு இருந்தார், நமக்காக மறித்தார். இதெல்லாம் வந்து மிஸ்டரி. பீப்புள் வில் பீ டெல், தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இயேசு கிறிஸ்து எனக்காக இப்படி சிலுவையில மரிச்சிட்டாரு, என்னுடைய பாவங்கள் எப்படி மறிக்கப்படுறோம், இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு உணர்வுள்ள இருதயம் வேண்டும். எல்லாரும் இந்த சத்தியத்தை சொல்லியாச்சுன்னா ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. பைபிள் என்ன சொல்லுகிறது, சுவிசேஷத்தை பற்றிய விசேஷத்தை அழிகிறவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. Those who are going for destruction will not believe on that. அப்போ இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு உணர்வுள்ள இருதயம் வேண்டும். தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறதுக்கு எரேமியா 9:24 வாசிங்க. எரேமியா chapter 9:24. Jeremiah 9:24. எரேமியா 9:24. மேன்மை பாராட்டுகிறவன் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறார்.
மேப்பே பாராட்டுகிறவர் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அப்போ இந்த உலகத்துல வந்து நான் செய்த காரியங்களுக்காக நான் மேன்மை பாராட்டிட்டு இருந்தேன்னா தேவன் அதுல பிரியமுள்ளவராய் இல்லை. தெரிஞ்சுதா எதை செய்தாலும் தேவனுடைய நியாயத்தையும் நீதியையும் கிருபையையும் என்னை அறிந்து கொள்ளுகிற அந்த இருதயத்தோடு என்னை மேன்மை பாராட்டுகிறவர்களிலே நான் பிரியமாயிருக்கிறேன். அப்ப நமக்கு என்னதான் செய்தாலும் நம்ம வந்து தேவன்ல அந்த மேன்மையை கொடுக்கும் பொழுது தேவன் அதிலே பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஏன்னா அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்தது. இன்னைக்கு காலையில் நம்ம நிக்கிறோம் உட்கார்ந்து இருக்கிறோம்னா அவர் தான் ஜீவனை கொடுத்தது. குமார் பிரதர் நன்றி சொன்னார், நான் காலையில சர்வீஸ்க்கு வருவேன், எனக்கு 3 மணிக்கு தான் விட்டேன், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பன். பட் கர்த்தருக்கு தான் அது தெரியும் அவர் இங்க வருவாரா. அவர் வராம போனதுக்கு காரணம் என்ன? ஏன்னா தேவன்கிட்ட வந்து நம்ம காரியங்களை ஒப்பு கொடுத்தோம்னா ஒருவரும் அதை மாற்ற முடியாது. ஞாபகம் வச்சிருங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில இருந்து சொல்லுகிறேன், ஒருவரும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமை நீங்க இங்க வர்றதுக்கு இயேசுவுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா உங்க பாஸ் கூட உங்களை நிறுத்த முடியாது. He will change his mind. God can change the king's heart. The Bible சொல்லுது. அந்த விசுவாசத்தை வச்சு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா God will turn around everything. ஐயோ இது முடியாது எனக்கு வேலையில இப்படிதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் வேலையை மாத்திட்டு வருவார் அல்லது வேலைக்குள்ள சேஞ்சை கொண்டு வருவார். இதுதான் விசுவாசம். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர். பூமியில நீதியை செய்கிறவர் யாரு? கர்த்தர். கிருபையை தருகிறவர் யாரு? நியாயத்தை தருகிறவர் யாரு? கர்த்தர். அவருடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்வாரா? சொல்லுங்க. இதுதான் விசுவாசம். ஆமா நானும் விசுவாசிக்கிறேன், நானும் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் விழுந்துட்டு அவர் செய்வாரா? செய்வாரா? செய்வார். அல்லது செய்வார். அவர் செய்யாட்டா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அபத்னெகோ மேஷாக் அபத்னெகோ அவங்க என்ன சொன்னாங்க? தீயிலே தூக்கி போடும் பொழுது என் தேவன் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர், அப்படியே அவர் விடுவிக்காவிட்டாலும் நாங்க அவரை தான் வணங்குவோம். அதை பார்த்துதான் அவங்க தண்ணிக்குள்ள இது தீக்குள்ள இறங்கணும்னு 4வது ஒரு மனுஷன் கூட நடந்தான். அது யாரு? தேவன் அவனோடு நடந்தான் தீக்குள்ள. அதனால அவங்களுடைய சரீரம் எரிந்து போகாம இருந்தது. இதுதான் விசுவாசம். விசுவாசம் அப்படி வரும்பொழுது தான் வல்லமை இறக்கும். Hallelujah. I was happy yesterday. Those who have missed it, you missed it. தேவனுடைய வல்லமையை நட்டுக்கி பார்த்ததுனால அநேகர் வந்து விசுவாசத்துல பலப்பட்டாங்க. ஆனா அப்படி ஒரு சிச்சுவேஷன் தேவன் எப்பவும் செய்ய முடியும். எப்போ நம்ம ஒருமனப்பட்டு தேவனே உம்முடைய பிரசன்னம் தான் வேண்டும் அப்பா, என்னுடைய AK-47 விட்டுறேன், என்னுடைய பர்சனல் காரியங்களை விட்டுறேன், எல்லா வந்து நான் சுத்தறிக்க விட்டுறேன்ப்பா. பார்த்து சொன்னாரு எல்லா குப்பை என்று நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். எதுக்கு? இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய கிருபையையும் அவருடைய இறக்கங்களையும் அறிந்து கொள்வதற்காக. அதாவது ஊழியக்காரங்க வருவாங்க, நான் பெரிய ஜாபில் இருந்தேன், நான் ஏர்போர்ட்ல ஆபீசரா இருந்தேன், ஊழியர்கள் சொல்லிட்டு அந்த பெரிய வேலையை விட்டுட்டேன். எனக்கு வேலை பெருசு, ஆண்டவருடைய ஊழியம் சின்னதுன்னு சொல்லிட்டு. ஆனா பால் என்ன சொன்னாரு? எல்லாவற்றையும் குப்பை என்று நான் விட்டுட்டேன். That is what the comparison. கர்த்தருடைய காரியங்கள் பெருசு, நான் என்னெல்லாம் விட்டோம்னா அது குப்பை அப்படின்னு சொல்லும்போது தான் தேவன் மகிமைப்படுகிறார். அல்லது என்ன சொல்லுறோம்? தேவனே உமக்கு சொல்லிட்டு எனக்கு பெரிய வேலையை நான் விட்டுட்டேன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? உங்க தேவன் சின்னவர்னு சொல்றீங்க இல்லையா? வழங்கிச்சுதான். அப்படிதான் தேவனுடைய ஊழியக்காரங்க தேவனுக்கு எல்லாத்தையும் குப்பைன்னு விட்டுட்டு வந்தாங்கன்னு சொல்லிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை அறிகிற உணர்வடைந்து அவரை கிட்டி சேரணும், அப்பதான் அவருடைய வல்லமையை பார்க்க முடியும். ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம் The book of Hosea, chapter 6, verse 3. Thank you, Jesus. Yes, Hallelujah.
ஓசியா ஓசியா புத்தகம்